Hi students, in the video we will talk 12th standard organic chemistry unit number 11 hydroxy compound and ethers la an important rule nu paak porom adu enna appadina sets of fruit the rule enna sir solradha appadina during the intermolecular dehydration within the molecule la water remove ana there is possibility of carbon carbon double bond at different location appadina tha oru compound la within the compound la oru water molecule remove aagumbodhu carbon carbon kadaila double bond form aagum two different ways or two or three different ways la double bond form aagurukku possibility irunda adha which one is major product appadina more number of substituent enga irukko adha enadhu major product more number of alkyl group அப்படி கூட நீங்க வெச்சுக்கலாம் அது எங்க அதிகமா இருக்கோ அதுதான் என்னது மேஜர் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் CH3 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 CO H H CH3 இந்த காம்போ நேம் பாருங்க 1 2 3 4 தேர்ட் கார்பன்ல ரெண்டு மெத்தில் இருக்கு 3.3 dimethyl टोटल 4 कार्बन रखे सो ब्यूटेन 2R सेकेंड कार्बन ला इनके अल्कोहल का वाला 3.3 डाइमिथाइल ब्यूटेन 2R इन प्रोसेस ऑफ H2SO4 H2SO4 ना इपे लेते हैं बिना H2SO3 H2SO4 சரி எதுக்கு சார் நீங்க இப்படி பிரிச்சிருக்கீங்க அப்படினா இந்த ஆசிட்ங்கிறது ஒரு புரோட்டான் டோனர் புரோட்டான் எங்க டொனேட் பண்ண போகுது அப்படினா இந்த ஆல்கஹால்ல உள்ள ஆக்ஸிஜனுக்கு டொனேட் பண்ண போகுது சரிங்களா ஓகே அதனால தான் நான் இந்த மாதிரி இந்த H2SO4 இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கேன் இப்போ பாருங்க இந்த ஆக்ஸிஜன்ல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆவே இருக்கும் ஏன்னா கார்பன் ஆக்ஸிஜனுக்கான வேலன்ஸ் 6 இந்த பாண்ட் ஒன்னு போயிரு இங்க ஒன்னு போயிரு ரிமைனிங் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் அப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் இந்த ஹைட்ரஜன் கிட்ட கொடுத்து இந்த பாண்ட் बिटवीन ஆக்ஸிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஒரு நியூ பாண்ட் என்ன பண்ணுது ஃபார்ம் பண்ணுது இப்போ பாருங்க இந்த இடத்துல ஆக்ஸிஜனுக்கும் ஹைட்ரஜன் இடையில என்ன இருக்கும் ஒரு பாண்ட் இருக்கும் இந்த ரெண்டு எலக்ட்ரானை எடுத்துட்டு ஆக்ஸிஜன் இப்படியே ஆகும் வெளியில போய் அப்படியே OSO3H- இது H+ ஆகுதுல இது HSO3O- வெளியில போயிடும் பாருங்க இந்த ரெண்டு எலக்ட்ரானை இது கொடுத்துச்சு अब इधर एप्पल लगा भी ना CH3 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 OH H+ ये सारी निपस पोर्च किए ना आप से नन्हों ने के ரெண்டு எலக்ட்ரான டொனேட் பண்ணிருக்கு எதுக்கு ஹைட்ரஜன் அடுக்கு அப்ப இந்த பாண்ட் எங்க இருந்து வந்திருக்கு இந்த ஆக்ஸிஜன் வந்து ரெண்டு எலக்ட்ரான் டொனேட் பண்ணதனால நமக்கு இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் சரியா இந்த பாண்ட் बिटवीन ஆக்ஸிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆயிருக்கும் சரிங்களா ஒரு பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம் ரெண்டு எலக்ட்ரான் இந்த ரெண்டு எலக்ட்ரான் எங்க இருந்து போயிருக்கு ஹைட்ரஜனுக்கு போயிருக்கிறதுனால ஆக்ஸிஜன் நமக்கு பிளஸ் நம்ம மாத்திருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படினா வாட்டர ரிமூவ் பண்ண போறோம் எங்க இருந்து ரிமூவ் பண்ண போறோம் இந்த இங்க இருந்து பாருங்க இந்த ஆக்ஸிஜன் ஆல்ரெடி நமக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு ரெண்டு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு அப்ப இது வாட்டரா வெளியில போகும்போது இந்த ரெண்டு எலக்ட்ரான் எடுத்து இது வெளியில போயிடும் அப்ப இந்த கார்பன் என்ன ஆகும் பிளஸ் ஆகும் ஏனா இந்த பாண்ட் இருக்குல்ல இந்த பாண்ட் இருக்குல்ல இந்த பாண்ட்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ஒன்னு கார்பன் ஷேர் பண்ணிருக்கு இன்னொன்னு ஆக்ஸிஜன் ஷேர் பண்ணிருக்கு இப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரானை இது எடுத்துட்டு இது வெளியில போச்சாங்க இப்படி வாட்டரா வெளியில போச்சாங்க இத எப்படி எழுதலாம் அப்படினா CH3 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 plus ये इंगे plus कर गया कार्बन नंबर ले गए इलेक्ट्रॉन ऑक्सीजन कर दूर के आज हमारे इंगे C plus इप्पो पार गए इधर वो एक कार्बो कैटियन कार्बो कैटियन इंद कार्बो कैटियन प्राइमरी या सेकेंडरी कार्बो कैटियन ना टर्शियरी कार्बो कैटियन निये पागल निये 11th स्टैंडर्ड ले निये पढ़ चुके टर्शियरी कार्बोकैटायन मोर स्टेबल देन सेकेंडरी कार्बोकैटायन सेकेंडरी कार्बोकैटायन मोर स्टेबल देन प्राइमरी कार्बोकैटायन அப்படி பாத்துப்பீங்க
இப்ப பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கார்பன் கண்டியான பாக்கணும் இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் எதிரா இருக்கு ஒண்ணே ஒண்ணு இருக்கு ஒண்ணு இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா இது செகண்டரி கார்பன் கண்டியா இப்படி பார்க்கலாம் இல்ல இந்த கார்பன் கண்டியனோட இங்க ஒரு ஆல்கைல் குரூப் ஜாயின் ஆயிருக்கு இது ஃபுல்லா ஒரு ஆல்கைல் குரூப் ஜாயின் ஆயிருக்கு அப்ப ரெண்டு ஆல்கைல் குரூப் ஜாயின் ஆயிருக்கிறதுனால இது என்னது செகண்டரி கார்போ கேட்டயன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹெச் பிளஸ் சேர்த்தமா இங்க அந்த ஹெச் பிளஸ் ரிமூவ் பண்ண போறோம் எங்க இருந்து ஹெச் பிளஸ் ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னா பீட்டா கார்பன்ல இருந்து இப்ப ஆல்ரெடி உனக்கு 11th ஸ்டாண்டர்ட்லயே சொல்லியிருப்பாங்க வாட் யூ மீன் பை ஆல்பா கார்பன் வாட் யூ மீன் பை பீட்டா கார்பன் இப்ப பாருங்க இந்த கிளியர் இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும் அந்த கார்பனுக்கு பேரு ஆல்பா கார்பன் இந்த ஆல்பா கார்பன் உள்ள ஹைட்ரஜனுக்கு பேரு ஆல்பா ஹைட்ரஜன் சரி ஆல்பா ஹைட்ரஜனோட இந்த சைடு ஒரு கார்பன் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு இந்த சைடு ஒரு டைரக்டா ஒரு கார்பன் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு அப்ப இது என்ன கார்பன் சொல்வாங்க அப்படின்னா இது ரெண்டையுமே பீட்டா கார்பன் சொல்லலாம் ஆல்பா கார்பன்ல டைரக்டா இந்த கார்பன் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும் அந்த கார்பனோட என்ன சொல்லலாம் பீட்டா கார்பன் சொல்லலாம் அப்ப இங்க இருந்து ஒரு பீட்டா கார்பன் இருக்கு இங்க ஒரு பீட்டா கார்பன் இருக்கு சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போறது பீட்டா எலிமினேஷன் என்ன பீட்டா எலிமினேஷன் ஆல்பா கார்பன் வந்து OH இங்கே H2O ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்து பீட்டா கார்பன் வந்து ஒரு H+ ரிமூவ் பண்ண போறோம் எங்க இருந்து பீட்டா கார்பன் இதுல இது இந்த சைடு ஒரு கார்பன் இருக்கு இங்க ஒரு கார்பன் இருக்கு இந்த கார்பன்ல என்ன இருக்கு என்ன இல்ல ஆல்பா கார்பன் பீட்டா கார்பன் இருக்கு ஆனா இதுல பீட்டா ஹைட்ரஜன் இல்ல இங்க பாருங்க இது பீட்டா கார்பன் இந்த பீட்டா கார்பன் என்ன இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு அதனால இது பீட்டா ஹைட்ரஜன் ஆனா இந்த கார்பன்ல கார்பன் மட்டும் தான் இருக்கு என்ன இல்ல ஹைட்ரஜன் இல்ல அதுக்கு பதிலா என்ன இருக்கு 3 ஆல்கைல் குரூப் தான் இருக்கு அப்ப எங்க இருந்து ரிமூவ் ஆகும் அப்படினா இந்த கார்பன்ல இருந்து மட்டும் தான் இப்போதைக்கு பாசிபிலிட்டி இப்ப பாருங்க மைனஸ் H+ அப்பனா H+ ரிமூவ் பண்ற அதனால இந்த இத என்ன பண்ற நானு CH2 H ஆன என்ன மாத்தி எழுதிக்கிறேன் CH3 CH2 H H ரிமூவ் பண்ண போறேன் இத நான் H+ ஆ ரிமூவ் பண்ணனும் இந்த ரெண்டு எலக்ட்ரான் எங்க போயிரும் இந்த இடத்துல போய் உட்காரும் இந்த பாண்ட் ஃபார்ம் बिटवीन டபுள் பாண்ட் ஃபார்ம் बिटवीन கார்பன் அண்ட் கார்பன் அப்ப இந்த ப்ராடக்ட் எழுதி பாப்போம் CH3 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 CH2 இந்த இடத்துல டபுள் பாண்ட் சரிங்க இப்போ இந்த காம்பவுண்ட் நேம் என்ன 1 2 3 4 3,3 dimethyl 4 கார்பன் இருக்கு சோ பியூட் 1 ஈன் இதுதான் இந்த காம்பவுண்ட் நேம் இப்போ இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு சேஸ்ட் அப்ரூவல் என்ன சொல்லுது there is possibility to form carbon carbon double bond at different location அப்ப பாசிபிலிட்டி இருக்கா அப்படினா அடுத்த ஸ்டெப் என்னது அப்படினா இங்க இத நான் இங்க எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டெப் நான் இங்க எடுக்கிறேன் என்னது இது CH3 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 CH கார்போ கட்டையா CH3 நான் ஒண்ணு இல்லை இந்த ஸ்டெப் அப்படியே மறுபடியும் எடுத்து எழுதியிருக்கேன் ஏன்னா உனக்கு கிளியரா புரியணும் அப்படின்னு உன் புக்ல என்ன பண்ணியிருப்பான் இதை இங்க கொடுத்துருப்பான் கீழே இந்த ப்ராடக்ட் கொடுத்துருப்பான் இதை வந்து இங்க எடுத்துருப்பான் சோ அதனால நான் மறுபடியும் என்ன பண்றேன் டைரக்டா இங்க கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்ப பாருங்க இதுல என்ன நடக்குது அப்படின்னா மெத்தில் ஷிப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது மெத்தில் ஷிப்ட்னா என்னது இந்த கிளியா இது பீட்டா கார்பன் இதுவும் பீட்டா கார்பன் இங்க ஒரே ஒரு மெத்தில் தான் இருக்கு இங்க விட்டுருங்க இந்த கார்பன் போதுங்க இங்க 1 2 3 3 மெத்தில் இருக்கு இந்த 3 மெத்தில் என்ன பண்ண போகுது ஒரு மெத்தில் இங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆக போகுது இங்க ஷிஃப்ட் ஆக போகுது அப்ப நான் என்ன பண்றேன் இது அப்படியே எடுத்து நான் என்ன பண்றேன் இங்க ஜாயின் பண்றேன் இப்ப ஜாயின் பண்ணும்போது இங்க நான் இந்த பிளஸ் கேன்ஸ் ஆயிரு இந்த எலக்ட்ரான் இது கொடுத்ததுனால இங்க நான் பிளஸ் ஆயிரு சரிங்களா இப்ப பாருங்க CH3 C plus CH3 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 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் உங்களுக்கு வந்திருக்கு இப்ப பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது இது செகண்டரி கார்போகேட்டையான் அப்படின்னு பார்த்தோம் அதாவது அந்த கார்போகேட்டையான் ஒரு ஹெச் இருந்தா அது செகண்டரி 2 ஹைட்ரஜன் இருந்தா அது பிரைமரி கார்போகேட்டையான்
ஹைட்ரஜன் இல்ல அப்படினா அது என்னது டெர்ஷரி கார்போ கேட்டையான் அது என்னது டெர்ஷரி கார்போ கேட்டையான் இது நம்ம ஷார்ட் நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக நான் இத சொல்றேன் இப்போ பாருங்க எப்படி அப்படினா இந்த கார்போ கேட்டையான் இருக்குல்ல இது ஒரு ஆல்கைல் குரூப்ல ஜாயின் ஆயிருக்கு இது ஒரு ஆல்கைல் இது உண்டா ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு இது ஃபுல்லா என்னது ஒரு ஆல்கைல் குரூப் அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு 3 ஆல்கைல் குரூப் இருக்குனால இந்த கார்போ கேட்டையான் பேர் என்னது டெர்ஷரி கார்போ கேட்டையான் இப்போ இதுல என்ன நடக்குது மெத்தில் ஷிஃப்ட் நடக்குது மெத்தில் ஷிஃப்ட் நடக்குது பட் பாருங்க இப்போ இது ஆல்பா கார்பன் அப்படினா கார்போ கேட்டையன் எங்க இருக்கு அதுதான் ஆல்பா கார்பன் அப்ப இது எது பீட்டா கார்பன் இது ஒரு பீட்டா கார்பன் இதுவும் ஒரு பீட்டா கார்பன் இதுவும் ஒரு பீட்டா கார்பன் நல்லா பாருங்க இங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கு சோ அதனால பிரச்சனை இல்ல பட் இங்க பாருங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹைட்ரஜன் பைண்ட் ஆயிருக்கு ஃபார்மேஷன் பண்ணிருக்கு அப்ப இது இந்த ஹைட்ரஜன் நம்ம ரிமூவ் பண்ணலாம் இல்ல இந்த ரெண்டு மெத்தில் குரூப்ல இருந்து ஒரு மெத்தில் குரூப்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணலாம் அப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இங்க வர போகுது எப்படி அப்படினா ரிசல்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து இது ஆல்பா கார்பன் இந்த பீட்டா கார்பன் இல்லனா இந்த பீட்டா கார்பன் நான் இந்த பீட்டா கார்பன்ல இருந்து என்ன பண்றேன் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றேன் எப்படி அப்படினா அங்க CH2 இந்த இடத்துல ஒரு H இந்த H H+ ரிமூவ் பண்ணுங்க இந்த ரெண்டு எலக்ட்ரான் இங்க வந்து உள்ள டபுள் பாண்ட் வந்து அப்ப CH2 டபுள் பாண்ட் C CH3 சிங்கிள் பாண்ட் C H CH3 CH3 இந்த இடத்துல ஒரு H அப்படியே நான் ஒண்ணுல CH3 அப்படியே டைரக்டா அட்டாச் பண்ணிருக்கேன் இது ஒரு காம்பவுண்ட் இது ஒரு பாசிபிலிட்டி இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இந்த கார்போ கேட்டையன் பக்கத்துல இந்த கார்பன் இருக்கு இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அப்ப இத நம்ம என்ன பண்ணலாம் H+ ரிமூவ் பண்ணா இங்க என்ன இருக்கு உள்ள டபுள் பாண்ட் வந்துரும் இப்ப பாருங்க CH3 C CH3 டபுள் பாண்ட் C CH3 CH3 இந்த ரெண்டு காம்பவுண்ட் இருக்கு மெத்தில் ஷிஃப்ட் ஆனவுடனே இங்க ஒரு டபுள் பாண்ட் வருது இங்க ஒரு டபுள் பாண்ட் வருது பாருங்க ஏற்கனவே ஒரு டபுள் பாண்ட் அங்க ஃபார்ம் ஆயிச்சு இங்க ஒரு டபுள் பாண்ட் இங்க ஒரு டபுள் பாண்ட் இப்போ இதுல மேஜர் ப்ராடக்ட் எது இதோட நேம் என்னன்னு பாத்தீங்க பாருங்க 1 2 3 4 இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் फोर्थ அப்ப இதோட நேம் வந்து 2,3 ஏனா ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் எனக்கு ஒரு CH3 ஆட் ஆயிருக்கு அதனால 2,3 டைமீதைல் மொத்தம் 4 கார்பன் இருக்கதனால பியூட் தேர்ட் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கதனால 3-ஈன் இதான் இந்த காம்பவுண்ட் நேம் நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் வாங்க 1 2 3 4 செகண்ட் கார்பன்லயும் தேர்ட் கார்பன்ல இருக்கு மீத்தில் இருக்கு அப்ப 2,3 டைமீதைல் 4 கார்பன் இருக்கு அதனால பியூட் செகண்ட் கார்பன்ல 1 2 செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கதனால 2-ஈன் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படினா இங்க 3-ஈன் இருக்கு இங்க 2-ஈன் இருக்கு இப்போ இதுல மேஜர் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டா இதுவா இல்ல இதுவா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதான் சேஸ்டர் ரூல் சொல்லுது இங்க பாத்தீங்கன்னா கார்பன் பிட்வீன் கார்பன் டபுள் பாண்ட் எங்க இருக்கு இங்க இருக்கு இதுல மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் எங்க இருக்கு இங்க ஹைட்ரஜன் தான் இருக்கு ஹைட்ரஜன் நம்ம பார்க்க கூடாது ஆல்கைல் குரூப் தான் பார்க்கணும் இப்ப ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் தான் இருக்கு சரிங்களா இங்க எத்தனை ஆல்கைல் குரூப் இருக்கு ஒண்ணே ஒன்னு தான் இருக்கு இந்த காம்பவுண்ட் வாங்க இங்க எத்தனை இந்த பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்ட் கார்பன் டபுள் பாண்ட் எங்க இருக்கு இங்க இருக்கு இந்த கார்பன்ல இங்க ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு இது ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு அப்ப ரெண்டு ஆல்கைல் குரூப் பாசிபிலிட்டி இங்க பாருங்க இந்த பாண்ட் பிட்வீன் எங்க இருக்கு டபுள் பாண்ட் இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் கிடையாது அப்ப இந்த கார்பன்ல இது ஒரு சப்ஸ்டிடியூட் 1 இது ஒரு சப்ஸ்டிடியூட் 1 இது 1 இது 1 இந்த கார்பன்ல ரெண்டு சப்ஸ்டிடியூட் இருக்கு இந்த கார்பன்ல ரெண்டு சப்ஸ்டிடியூட் இருக்கு ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு ரெண்டு ஆல்கைல் குரூப் இருக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூட் எங்க இருக்கு சப்ஸ்டிடியூட் எங்க இருக்கு அப்படினா இந்த ப்ராடக்ட்ல தான் 2,3 டைமீதைல் பியூட்டோயீன் இதுல தான் மேக்ஸிமம் ஏனா நாலு சப்ஸ்டிடியூட் இருக்கு அப்ப இதுதான் என்னது மேஜர் ப்ராடக்ட் இது மேஜர் இது அதிகமா கிடைக்கும் லைக் 64% கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த கிளியர் இங்க 2 சப்ஸ்டிடியூட் இருக்கு சரிங்க இங்க 1 இங்க 1 அப்ப இது எத்தனை परसेंटेज கிடைக்கும் அப்படினா 33% ரிமைனிங் இந்த பார்ட் இருக்குலையா இது only 3% அப்ப இதுல இது மேஜர் ப்ராடக்ட் 2,3 டைமீதைல் பியூட்டோயீன் என்னது மேஜர் ப்ராடக்ட் இத தான் சேஸ்டர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாங்க
சேஷ்ட ஃபுல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேஷ்ட ஃபுல் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.